ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா? மாமரத்தில் ஒட்டு வைக்கிறது அப்படியே ஒட்டு கட்ட ரெடி பண்ணுறேன்ண்டு. எல்லாருக்குமே தெரியும் மாமரம் கொட்டையிலேருந்து முளைக்குமான்ட்டு. ஆனால் வீட்டில் நாங்கள் வந்து மாங்கொட்டையில் நடுறதில்லை, ஒட்டு கண்டு தான் வாங்கி வைக்கிறோம் நாங்கள். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், மாங்கொட்டை வந்து வேறு வேறு பூவிலேருந்து வந்து போலினேஷன் நடந்து உருவாயிக்கல. எங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத சில இயல்புகள் வந்துடும். சிலது நாங்கள் வளர்த்துருக்க புளி மாமரமாக இருக்கும், சிலது வந்து நல்ல ஒரு இனிப்பான மாமரத்துலேருந்து நாங்கள் விதை போட்டால் கூட அது வளர்க்க ஒரு புளி மாவாக ஆயிடும். இன்னொன்று பார்த்தா, இந்த விதையிலேருந்து நாங்கள் வளர்கிற மாமரம் வந்து காய்க்கிறதுக்கு ஒரு 6-7 வருஷம் செல்லும். அது முத்தினா தான், அந்த மரம் முத்தினா தான் அது பூ வந்து காய்க்கும். ஆனால் நாங்கள் ஒட்டு கண்டு வாங்கி வச்சோம்னு சொன்னால், அது ஒட்டுறது வந்து ஏற்கனவே ஒரு மச்சூரான ஒரு கிளியை தான் ஒட்டியிருப்பேன். அப்போ மச்சூர் அடுத்த வருஷமே எங்களுக்கு என்ன உடனே காய் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் அதோடு பார்த்தா என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த விதையில் போகிற மரம் வந்து முதல்ல வந்து நல்லா வளரும், வளர்ந்தொரு நிலைக்கு வந்தவரை தான் காய்க்கும். அதாவது என்ன, ஓங்கி வளர்ந்து ஒரு பெரிய மரமாக போயிடும். அப்போ எங்களுக்கு இந்த காயால் பிடிங்கி கொள்கிற நேரம் சரியான கஷ்டமாக இருக்கும். இதே நாங்கள் ஒட்டு கண்டை வளர்த்தா அதுக்கு நீங்கள் வந்து மச்சோரான ஒரு முதிர்ந்த கிளை தான் ஒட்டியிருப்பீங்க. அப்போ அதில் வந்து இனி பெருசாக ஓங்கி வளர்கிறவங்கள வளர்ச்சி இருக்காது, காய் தான் அதில் கூட வரும். அப்போ மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மரம் நல்லா சின்னதாக தான் இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸும் ஈஸியாக வந்து காயம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லாம் என்ன செய்கிறது, இப்படி ஒட்டுறோன்னு தெரியாது. கடையில் போய் தான் ஒட்டு கண்டு வாங்குவோம். கிட்டத்தட்ட 400-500 ரூபாவோ அது வெரைட்டியை பொறுத்து. ஆனால் அது நாங்களே வந்து வீட்டை செய்து கொள்ளலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ மழை நேரம், எங்கே பார்த்தாலும் வந்து மாங்கொட்டையால் முளைச்சி போயிருக்கும் உள்ள இடமெல்லாம். அப்படி இருக்கிற நேரம் வந்து என்ன செய்யணும்னா, ஓ அந்த முளைச்சிக்கிற மாங்கண்டு ஒன்று ரெண்டு எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பேக்கில் நல்ல மண் அப்படி அந்த மிக்சர் ரெடி பண்ணுறேன்னா நான் வீடியோ போட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த மீடியா ரெடி பண்ணி அந்த பேக் ரெடி பண்ணிக்கொள்ளணும். அதற்கு வந்து நீங்கள் இந்த மாங்கண்டை நட்டுறணும். நட்டு ஒரு 1 மந்த்துக்கு ஒருக்கா அது கொஞ்சம் யூரியா போடணும். நம்ம மெயினாக அந்த யூரியாலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லை ஹோம் கார்டனுக்கெல்லாம். இது நாங்கள் யூரியா போட்டு உடனே அதில் ஈல்டு எடுக்க போகிறது கிடையாது, அதனை வளர்ச்சியை கூட்டுறதுக்காகத்தான் தற்சமயம் பாவிக்க வரும். அதில் பிரச்சனை கொஞ்சம் யூரியா போட்டுக்கொள்ளுங்க. அப்படி போட்டால் அந்த வளர்த்தி கூடும். கிட்டத்தட்ட ஒரு அது ஒட்டுக்கடை ரெடியாக ஒரு 6-7 மாதம் செல்லும். ஒரு பென்சிலோட தடிப்பு வந்தால் தான் ஒட்டே இல்லை எங்களால். ஸோ அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ மாமரம் எங்கெங்கே இருக்கோ இப்படி ஒட்ட இன்ட்ரெஸ்ட் ஆகல் நாங்கள் எடுத்து ஒரு பேக்கில் நட்டு விட்டோம்னு சொன்னால் ஒரு 7-8 மாதத்தில் அது ரெடி ஆகிடும். அப்போ நான் அதே மாதிரி ஒட்டுறேன் வீடியோ. அப்போ நீங்கள் உங்களுக்குரிய இதில் ஒட்டு மாமரத்தை நீங்களே ஒட்டிக்கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால், இப்போ மழை நேரம் எல்லா இடம் மாங்கன்றிருக்கு வளர்ந்துருக்காங்க, அங்கே எடுத்து இப்போயே பேக்கில் போட்டு வளர்த்துக்கொள்ளுங்க. கட்டையாக நான் அதை அப்படி ஒட்டுறான்ட்டு அது முத்தின காலத்தில் நான் போடுவேன். அப்படியும் இந்த ரோட் ஸ்டாக் முத்திர காலத்தில் போடுவேன். அந்த நேரம் உங்களுக்கு அங்கே முத்தி இருக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆகல அப்போ தான் பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கும். இதே வேறு நிறைய வீடியோ நான் போடுவேன். ஸோ எங்கள் பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணால் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.